நீயில்லாத நாளல்ல நாளாகுமா, நீயில்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா. 1 பேதுரு 2 அதிகாரம் 23. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு நம்மை ஒப்புவித்தார், நம்மை ஒப்புவித்தார், பழிவாங்காமல் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார் இயேசு. இந்த பேதில் கொடுத்த சாட்சி. கெஸ்ஸமன தோட்டத்தில் இயேசுவை கைது செய்ய முடியாக பிரதான ஆசாரிய அரண்மனை சேவகர்கள் வந்திருக்கிறார்கள். கைது செய்ய வரும் பொழுது பக்கத்தில் இருந்த சீமோன் பேதுரு தன் பட்டைத்து உருவி மல்குஷின் காதை உழற்றிட்டான். இந்த பார்த்த உடனே, அப்பா சீமோனே, உன் பட்டைத்து உரையில் போடும், நான் இப்பொழுது பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை அனுப்ப மாட்டேன்னு நினைக்கிறாயா? நான் அப்படி செய்வேன், ஆனால் என்னை குறித்து எழுதப்பட்ட காரியம் எப்படி நிறைவேறும்? பட்டயத்தை உரையில போடு. அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அத மைண்ட்ல வச்சுட்டு பின் நாட்கள்ல உணர்ந்த பேதுரு சொல்றார், அவர் யாருன்னா, அவர் பழிவாங்காதவர் ஐயா. ஹல்லேலூயா. நான் பழிவாங்க நினைச்சேன், ஆனா அதை தடுத்து நிறுத்தி பழிவாங்காமல் அவன் காதையே ஒட்ட வைத்து அவனையும் நேசித்த தெய்வம் ஐயா. காட்டி கொடுவோம் வருகிறான், அப்பா ஒண்ணு சொல்லல. சிநேகிதனே, இதெல்லாம் பார்த்து பேத இருதயம் உடைக்கப்பட்டுதான் இப்ப நாட்கள் நிறுவத்தில் எழுதுறாரு, பழிவாங்காதவர் இயேசு. இன்னைக்கு பாருங்க, எங்க திரும்பினாலும் பழிவாங்கிற சுபாவம் தான் ரொம்ப அதிகம். சபைகளிலும் இருக்கிறது, நம்ம வீடுகளிலும் இருக்குது, பிரதர்ஸ் மத்தியில் இருக்குது, சிஸ்டர்ஸ் மத்தியில் இருக்கு, எங்க திரும்பினாலும் சரி, என் கணவன் மனைவி வாழ்க்கையில கூட இருக்குது, பேரண்ட்ஸ் மத்தியில் இருக்கு, பழிவாங்கிற சுபாவம். இன்னொரு விஷயம், நம்ம யாரையும் பழி வாங்க மாட்டோம். பேதுரு போல பட்டயத்தை எடுக்க மாட்டோம், தறிய எடுக்க மாட்டோம், அடிக்க மாட்டோம், ஆனா மனசுல அதை செஞ்சிருவோம். நீதிமொழிகள் 24:17 வாசிக்கு பார்க்கலாம். உன் சத்துரு விழும்போது, உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, சந்தோஷப்படாதே. அவன் இடரும் போது உன் இருதயம் கழிகூறாது, உன் இருதயம் கழிகூறக்கூடாது. சத்துரு இடறினால் சந்தோஷப்படாதீங்க. ஒருவேளை தவறு செஞ்சிருக்கலாம், உங்களுக்கு விரோதமா செயல்பட்டிருக்கலாம், ஆனால் அவனுக்கு பலகீனம் வரும்பொழுது, ஒரு விபத்து நடக்கும் பொழுது, இடரும் போது, அதாவது சூழ்நிலை மாறும் போதெல்லாம் சந்தோஷப்படாம அவன் பலகீனம் செஞ்சிட்டான், அருள் ஆண்டவரே மன்னிங்கப்பா என்று சொல்லி மன்னிப்பு ஜபத்தை ஏறெடுத்து முடிஞ்சா உதவி செய்வோம். நல்லா பேசி ஆறுதல் படுத்தலாம், அதான கிறிஸ்தவம். கத்திரி பிள்ளைகளே, அதான் சிலுவை பாதை. இந்த சுபாவத்தை நடந்து கொண்டு வர பிரயாசப்படுவோம், கிறிஸ்துவை நம்ம வெளிப்படுத்துவோம், அதான் சிலுவை. கர்த்தர் நம்ம கைவிட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா.